Hi, hello, and welcome to Moral Matics Academy. So, 2021 la idha nammoda first video. So, in the video, miga miga mukkiyamaanadha ana ungalku vandha romba romba pidichathu. Indha vishayam vandha motivating Monday la na porren. Yen appadina motivating Monday innikku paakkavadi topic la moone moone topic na vandha add pannirken. First one, ungaloda precautions. So, naaliki January 19th ku neenga school poporinga. Adukana precautions pathi oru konja neram pesuvom. Adukapra reduce syllabus. நமக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கு இப்ப வந்து புக் இது பண்ணிருக்காங்க இல்லையா, ரெடியூஸ் பண்ணி சிலபஸ் அமைச்சிருக்காங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட விட்விட் என்எஸ்டே எக்ஸாம், அதுக்கு நம்ம ரெடியூஸ் சிலபஸ் வச்சு நம்ம மேற்கொண்டு என்ன ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த த்ரீ பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த ஒரு பைசாவும் கிடையாது. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க, என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தன்னாப்ல வரும். அண்ட் இப்ப நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நாளைக்கு ஜனவரி 19ஆம் தேதி, அது நம்ம வந்து 2020 யாருக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து 2020 வந்து ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா பாக்குறாங்க. ஆனா அது பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரே இடம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான். ஸோ இது வரைக்கும் விடாத அளவுக்கு உங்களுக்கு வந்து லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸும் எல்லாமே ஆன்லைன் தான், ஆன்லைன் கிளாஸ் தான், டைரக்டா எதுவுமே கிடையாது, செம்ம ஃப்ரீ. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஸோ டென்த்தோட சிலபஸ் பாதிக்கு பாதியா குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த வருஷம் டென்த், போன வருஷம் டென்த் எக்ஸாம் எழுதல, கண்டிப்பா இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா, நான் வந்து நம்பலாமா நம்ப கூடாதா, அப்படிலாம் கேள்விகள் நிறைய இருக்கும். கண்டிப்பா வைப்பாங்க இந்த தடவை எக்ஸாம்ஸ். ஸோ சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, பண்ணதுக்கான சிலபஸையும் நம்ம வந்து நெட்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் டாபிக்கா பார்க்க போறது சொல்லியாச்சா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சொல்றேன். ஸோ உங்களை ஸ்பெஷலா நான் என்ன கூப்பிட போறேன்னா கொரோனா பேட்ச் அப்படின்னு தான் கூப்பிட போறேன். ஸோ இந்த கொரோனா பேட்ச்க்கு வந்து நான் வந்து ஸ்பெஷல்லா எல்லா பேட்சோட ஸ்பெஷல்லா ஒரு திங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுனா வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், கடைசியா பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது நாளைக்கு 19th ஜான்வரி அன்னைக்கு ஸ்கூல்ஸ்க்கு சில பேரண்ட்ஸ் வந்து அனுப்புவாங்க, சில பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க, அது வீட்டுல எப்படியோ அதை பொறுத்துதான். பட் யூ ஹாவ் டு பி சேஃப். எக்ஸாம் எழுத போறீங்க, வெளியே போறீங்க அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். முக்கியமா ஒரு சானிடைசர் வச்சுக்கோங்க, பேக்லாம் லஞ்ச்லாம் வந்து இப்போதைக்கு ஷேர் பண்ணி சாப்பிட வேணாம், ஸ்நாக்ஸ் எதுவும் ஷேர் பண்ணி சாப்பிட வேணாம், ஜஸ்ட் போனோடனே ஒரு கை கொடுக்குறது அதெல்லாம் வேணாம். நம்ம தமிழோட கலாச்சாரப்படி வணக்கம் வந்தனம் சொல்லிட்டு முடிச்சிருங்க. ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு ஓகே, அவங்களும் வீட்டில் தான் அந்த வரமா இருக்கலாம், வர வழியில இருக்கலாம். ஸோ சானிடைசர், வைப்ஸ் இதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, அங்கே ஃப்ரீக்குவெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஸோ சிலபஸ்க்கு சிலபஸும் நம்ம பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டடீஸையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும். முதல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் சேஃப்டியாக இருக்கணும், ரைட்டா? ஸோ வெளியே சேஃப்டியாக இருக்கும் போது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, 2 டைம்ஸ் நீங்கள் ஸ்கூல் போகும்போதும் நீங்கள் வந்து பாத் எடுத்துகிட்டு போங்க, வந்ததும் எந்த திங்ஸ் வீட்டில் தொடாமல் பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க. ஸோ நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கலாம், ஸோ அதுக்கு சேஃப்டியாக இருக்கணும், பெரியவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இதாகணும். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தவிர்க்க பாருங்க. முக்காவாசி எந்த அளவுக்கு சைக்கிளை போக முடிஞ்சா கூட சைக்கிளில் கூட போயிட்டு வாங்க, ரொம்ப தூரம் தவிர்க்க முடியல அப்படிங்கும்போது மட்டும் போயிட்டு வாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் உங்களுக்கே தெரியும், எனக்கு ஒரு வருஷமா நம்ம அதில் தானே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ தெரியும், இதுதான் வந்து இல்லை, இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு உட்காருங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ்ட்ட கிளாரிஃபை பண்ணுங்க, கேளுங்க, இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமா எல்லாமே கேளுங்க, என்கிட்டயும் கேளுங்க, கேள உங்களுக்கு நான் பின் பண்ணுவேன் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே ஃபைன். இப்போ ஓகே, நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து எப்படின்னு பாருங்க. இன்னொரு விஷயம், ஸ்கூல் போறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே பின் பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் ஸ்கூலை பத்தி, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிலீவ் சிலபஸ்க்கு டாபிக் வரலாம். ஸோ நீங்க தான் வெரி 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 லக்கியஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் படிச்சவங்கலாம் ஆக்சுவலி 2019 புது புக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. புது புக்ல வந்து பழைய சமச்சீர் கல்வி புக்கோட புது புக்ல நிறைய டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்பதான் இன்க்ளூட் பண்ணிருந்தாங்க, மேட்ரிசஸ்லாம் அப்பதான் இன்க்ளூட் பண்ணிருந்தாங்க, நிறைய டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி புக்கே ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. போன வருஷம் அவங்களுக்கு எக்ஸாமும் இல்லை, அப்படியே போயிடுச்சு. ஸோ அந்த புக்கே என்னமோ தெரில, நமக்கு ராசி இல்லையா இல்லை என்னன்னு தெரில. ஓகே ஃபைன், அதெல்லாம் விட்டலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஸோ அந்த ரெடியூஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இந்த வருஷம் டென்த்து கண்டிப்பாக பப்ளிக் இருக்கும், இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சா, நடக்குமா நடக்காதா, இருக்கும் அதான் வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி, இருக்கும் ஆனா இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரொம்பவே நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும்.
சரியா? சோ ப்ரிப்பேர் ஆகணும், அது எப்படி மேம் நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது? ஃபர்ஸ்ட் முத என்ன சிலபஸ் அப்படிங்கறது பாருங்க. நான் எங்கேயோ நெட்ல தொலைவரம் மேம், எது போட்டாலும் எனக்கு ஓல்டு சிலபஸ் தான் கிடைக்குது, எனக்கு நியூ சிலபஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க, நான் வந்து கொடுத்துருப்பேன், கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணிருக்கேன். சோ நம்மளோட ரெடியூ சிலபஸ் பாருங்க. முக்கியமா நான் மேக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்கேன். பர்டிகுலரா மேக்ஸ்க்கு இன்னொரு டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா அது சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெடியூ சிலபஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டாபிக் இருந்துச்சு, அஞ்சு ஆறு 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 டாபிக் மேல இருந்துச்சு. ஒரு ஆறு எக்ஸைஸ், ஒரு எக்ஸைஸ் எம்சிக்யூ இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ட்ரடக்ஷன் பார்ட், ஆர்டர் பேர், கார்டீசியன் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் அந்த கிராஃப், லீனியர் இக்குவேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இப்போ என்ன மட்டுமே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ரிலேஷன்ஸ் தான். அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம நைன்த்ல படிச்சிருப்போம், ஏ கிராஸ் டி, பி கிராஸ் ஏ, அதெல்லாம் நைன்த்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த கார்டீசியன் ப்ராடக்ட் அது கூட பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ், அதாவது 1.1 xx, 1.2 xx மட்டும்தான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1.5 ஓடய முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே படிக்க தேவையில்ல. ஃபார் எஸ்பெஷலி கொரோனா பேட்ச், வேற யாருக்கும் நான் சொல்ல, நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்காக தான் இருந்தது. ஸோ எவ்வளவு சிம்பிள் பாருங்க, எல்லா சாப்டருமே சூப்பரா வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அட்டகாசமா செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் மட்டும்தான், அதாவது தொடர் வரிசை மட்டும்தான், தொடர் கிடையாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது வந்து தேர்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்பதான் இன்க்ளூட் பண்ணிருந்தாங்க, அதை ஃபுல்லா அப்படியே வந்து கட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர் போயிருக்குது. தீரம்லயே வந்து தேல்ஸ் தீரம் அண்ட் பைத்தாகரஸ் தீரம், அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தீரமோட ப்ரூஃப் மட்டும் தான், அதோட கான்வர்ஸ், அதாவது தீரம் டூ அண்ட் தீரம் ஃபோரோட கான்வர்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ ட்ரிக்னோமெட்ரியில பார்த்தா சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே டெலிட் பண்ணிட்டாங்க. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான், அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செவன்த் சாப்டர் வந்து லாஸ்ட் பார்ட் மட்டும் இல்ல, அதாவது ஒன்னு மெல்ட் பண்ணி நம்ம இன்னொன்று கொண்டு வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறது, ரெண்டு ஷேப், இங்க ஒரு கியூப் இருக்குன்னா அதோட சர்க்கிள் இருக்குன்னா, ஸோ ட்ரையாங்கிள், கோன், அதெல்லாம் வந்து கரெக்டாக அதே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸைஸ், லாஸ்ட் டாபிக் மட்டும் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. ஸோ எயித்து சாப்டர்ல ஃபைனலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாவே எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி மட்டும் தான், ஒரே ஒரு எக்ஸைஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு 10 கூட இருக்காது சத்தியமா. ஆனா இன்னியா அநியாயத்துக்கு இவ்வளவு குறைப்பாங்களா நான் நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளவு குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்க ரியலி ரியலி லக்கி, ரொம்ப ரொம்ப லக்கி. உங்களுக்கு ஸ்கூலும் இல்ல, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கிடையாது. அதெல்லாம் நீங்க எங்க காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல காமிக்கணும். ஸோ மேக்ஸிமம் அவங்க லிபரலா திருத்துறாங்களோ இல்ல டைட்டா திருத்துறவங்க, மேக்ஸிமம் டைட்டா திருத்த மாட்டாங்க, ஏன்னா ஸ்கூலே இல்லாதனால டைட்டா திருத்த மாட்டாங்க. ஆனா நீங்க அதை வந்து தப்பு கணக்கு போடக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால ஃபோக்கஸ் பண்ணி சென்டர் வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்கினா என்ன கேட்டா எல்லாருமே வாங்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஒன்லி ஃபார் மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே, சோசியல் சயின்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு. எனக்கு நான் அதெல்லாம் டீட்டெயிலா போய் பார்க்கலாம், நான் மேக்ஸ் மட்டும் டீட்டெயிலா போய் பார்த்தேன். ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜியாமெட்ரியில மட்டும் தான் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க, அந்த சிமிலாரிட்டி கிரைடீரியா அதை மட்டும் தான் ஃபுல்லா இருந்துச்சு. அதுலயும் வந்து சம் சம் டாபிக்ஸ் மட்டும் இது தேவையில்ல அது தேவையில்லன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மீதி எல்லாமே ஆப்வியஸ்லி அப்படியே வந்து ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு டாபிக்காச்சும் வந்து ஸ்கிப் பண்ணிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் ஆச்சும் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. இதை விட நமக்கு நல்ல விஷயம் என்னக்கடா இருக்கு. ஓகே மேம், எனக்கு இதெல்லாம் ஓகே, எனக்கு சந்தோஷமா தந்தாலும் எனக்கு ஆனா எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜுக்கு, எந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருந்து எந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு, எந்த எக்ஸசைஸ் இருக்கு எந்த எக்ஸசைஸ் இல்ல, அதெல்லாம் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை மேம் அப்படின்னா உங்களுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஹேண்ட்ல எழுதி நான் உங்களுக்கு மேக் பண்ணிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டு, செகண்ட் அதுல இருக்கக்கூடிய டாபிக், இப்ப ரெடியூஸ் பண்ண டாபிக், அந்த டாபிக் இன்வால்வ்டா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், சரியா? சோ இப்ப ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா கார்டீசியன் ப்ராடக்ட்னா அதுல இருந்து 1.1 ல இருந்து 1.5 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அஞ்சே அஞ்சு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். அண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.2 ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான். அடுத்தது எம்சிக்யூல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸுக்கு தகுந்தா போல அதுல இருக்கக்கூடிய எம்சிக்யூல இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம் மட்டும் தான், மீதி ப்ராப்ளம் நடக்கூடாது. மிஞ்சி போனா ஒரு ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஸுக்கு 3 to 5 தான் இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு எம்சிக்யூ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணி அதை மட்டும் நீங்க மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்னா அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எத்தனை, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கு. செகண்ட் யூனிட்டுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் ப்ராப்ளம், என்னென்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கோங்க, என்னென்ன டாபிக் சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, புக்ல ஹைலைட்டர் வச்சு பண்ணிட்டாலும் சரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதுக்கான டாபிக் மட்டும் பண்ணுங்க.
ஓகே மேம், நீங்க எல்லாமே ரெடியூஸ் பண்ண சிலபஸையும் கொடுத்துட்டீங்க, அது எந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அதையும் கொடுத்துட்டீங்க. எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு வழினா வந்து ஹெல்ப் பண்ண போறேன். எஸ்பெஷலி திஸ் இஸ் த கொரோனா பேட்ச், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேட்ச் சொல்லப்போனா. ஸோ இந்த பேட்ச்க்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா மிக 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 முக்கியமா நம்ம சேனல்ல ஒரு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அதாவது 27 சாப்டர்ஸ், 27 வீக்ஸ்ல ஃபினிஷ் பண்ற மாதிரி, 23 வீக்ஸ்ல ஃபினிஷ் பண்ற மாதிரி நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம் இல்லையா. அது அப்படியே வந்து நான் ஸ்டாப் பண்ண போறேன். எதை சொல்றேன்னு புரிஞ்சுதா? வீக் வெனஸ்டே எக்ஸாம் தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 3 சாப்டர் நான் அதை வந்து கொடுத்துட்டு இருந்தேன், வீக்லி வீக்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க வந்து டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, அதுல ஸ்பெஷலா அஜிதா, மஞ்சுளா இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் எனக்கு பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ அவங்களாம் ரொம்ப சூப்பரா வந்து இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 9 க்வெஸ்சன் பேப்பர்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நான் யார் யார் பேருன்னு சொல்லிட்டு இங்க சைட்ல வந்து நான் கொடுக்குறேன், யார் வந்து பெர்ஃபெக்டா வந்து இது வரைக்கும் எனக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேப்பர்ஸ் அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேங்க. அண்ட் இப்ப நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இப்ப January 20 கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்னு வச்சுக்கலாம். ஸோ ஜான்வரி, இன்கேஸ் அவங்க ஜூன்ல எக்ஸாம் வைக்கிறாங்களோ மார்ச்ல நம்ம மெயின் படிக்கலாம், மார்ச்ல தான் வைக்கிறாங்க. இல்லை ஏப்ரல்ல வைக்கிறாங்க, மார்ச் எண்ட்ல எப்போ போல வைக்கிறாங்க, April 1st வைக்கிறாங்க மெயின் பண்ணா கூட உங்களுக்கு இன்னும் சாலிடா எத்தனை மாசம் இருக்கு? ஸோ 2 இருக்கு. ஸோ 2 விட இந்த ஜான்வரியில 1 பெப்ல ஒரு 4 மார்ச்ல ஒரு 5 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 12-13 இருக்கு சரியா. ஸோ இந்த வீக்ல நான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றேன்னா, கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தனியா உங்களுக்கு தம்ப்நெயில் போட்டு உங்களுக்காகவே அந்த ரெடியூஸ் பண்ண சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக்கை நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண போறேன், அதாவது ரிவைஸ் பண்ண போறேன். நிறைய பேர் கேக்குறீங்க, நான் முன்னாடி இந்த சிலபஸ்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நீங்க போட்ட பழைய வீடியோஸ் எல்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இதுதான், இந்த டிப் தான் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பின ஒரு அட்வான்ஸ் டிப். ஸோ உங்க கொரோனா பேட்ச் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன், நான் தான் அதில் பெருமை தான் போறேன். கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும் நான் பெருமை தான் போறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன டாபிக்லாம் இன்வால்வ் பண்ணிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்து ஈஸியா வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு சாப்டர் ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு 2 வீடியோ அதுக்குள்ளேயே நான் முடிக்கிற மாதிரி பாக்குறேன். அந்த டாபிக்கை முடிச்சு நான் கொரோனா பேட்ச்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நான் அதிலே உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நீங்க கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற எதையுமே பார்க்க வேணாம், நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுல இருக்கக்கூடிய டவுன்லோட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மட்டும் பாருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸையும் நான் கொடுத்துட்டேன். சோ யார் யாரெல்லாம் நம்ம கொரோனா பேட்ச் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஜாயின் இட் மேம், நம்ம பப்ளிக்ல கண்டிப்பா சென்டம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் ஸ்கிரிப்டோட நீங்க வந்து அனுப்புங்க. சோ யாரெல்லாம் அனுப்புறீங்கன்னு சொல்லி பாக்கலாம். சோ இன்னைக்கு சிலபஸ் அவ்வளவுதான், ரெடியூஸ் சிலபஸ் பத்தி நான் இவ்வளவு டீடைலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சென்டம் அடிக்கிறோம், கண்டிப்பா 100% சண்டை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி, நீங்க இந்த கொரோனா பேட்ச் கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா. சோ கண்டிப்பா வீக்லி உங்களுக்கு டெய்லி வந்து என்னென்ன கிளாஸ் எப்ப வரும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ கொரோனா பேட்ச் கிளாஸ் ஆன் தி வே வந்துகிட்டே இருக்கு. சோ கீப் ஆன் வாட்சிங் வரல் மேடிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல மறக்காம ஷேர் பண்ண வைக்க வேணாம். கொரோனா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறவங்கள அவங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. சோ இது கண்டிப்பா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், யாருக்கும் வந்து காசு நான் வாங்க போறது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் சரியா. சோ அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் ஈஸியா வச்சுக்கோங்க. சோ 2021 உங்களோட அச்சீவ்மெண்ட் கோல நீங்க வந்து செம்மையா சாதிக்கிறீங்க. ஆல் த வெரி வெரி பெஸ்ட் குட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யார் பார்த்தாலும் ஈவன் டீச்சர்ஸ் பார்த்தாலுமே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு யூனிட்டுக்கும் நான் கிளாஸும் வச்சு அதுக்கு அந்த ஒரு யூனிட்ல வரக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ஸும் நான் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் அம் டு தட் எல்லாமே வரும், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் கொடுப்பேன். ஸோ 3 கிளாஸ் தான் ரிவைட் பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ் நான் அப்லோட் பண்ணிருவேன், சிலபஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போடுவேன். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்லேருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து டெஸ்ட்டும் வைப்பேன். ஸோ இந்த 3 விதமான டானிக்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு சத்து டானிக் குடிப்போம்ல குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் கொரோனாக்கு, உங்களுக்கு சத்து டானிக் அதுதான். ஸோ வீல் அன்பாக்ஸ் பை டூ யூ மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாரல் மெடிக்ஸ் அகாடமி. டாடா, சி யூ பேக், டேக் கேர், பை பை, சி யூ.